தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்பு படிக்கும் டாக்டர்கள் அரசு மருத்துவமனைகளில் இரண்டாண்டு பணியாற்ற வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்படுகிறது. இரண்டாண்டு பணி முடியும் வரை அவர்களது சான்றிதழ்கள் வழங்கப்பட மாட்டாது. அரசை வைத்திருக்கும் என்பது மற்றொரு நிபந்தனை. இந்த நிபந்தனைகளை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் சார்பில் 200க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த ஹைகோர்ட் டாக்டர்களுக்கு ஆதரவாக 2018 தீர்ப்பு கூறியது. அரசு மருத்துவமனைகளில் கட்டாயம் பணிபுரிய வேண்டும் என்ற நிபந்தனையை ரத்து செய்தது. அதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. தலைமை நீதிபதி ஏ பி சாஹி தலைமையிலான அமர்வு விசாரித்து 2018 தீர்ப்பை ரத்து செய்தது. மருத்துவக் கல்லூரிகளுக்காக மாநில அரசு மிகப்பெரிய தொகையை செலவிடுகிறது. வர்த்தக நோக்கில் இதை செய்யவில்லை. மக்களுக்கு சிறந்த மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற சேவை மனப்பான்மையுடன் செலவழிக்கிறது. அதனால் முதுநிலை மருத்துவம் படிப்பவர்களை அரசு மருத்துவமனைகளில் 2 ஆண்டு பணிபுரியும்படி நிபந்தனை விதிப்பது மாணவர்களுக்கு எதிரானது அல்ல, அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியும் அல்ல. அதனால் அரசு மருத்துவமனைகளில் 2 ஆண்டு கட்டாயம் பணியாற்ற வேண்டும் என்ற அரசின் நிபந்தனை செல்லும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். அகில இந்திய ஒதுக்கீட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட நிபந்தனைகள் இல்லை என்ற மாணவர்கள் தரப்பு வாதத்தை நீதிபதிகள் நிராகரித்தனர். அகில இந்திய ஒதுக்கீடு, மாநில ஒதுக்கீடு 2 பிரிவு மாணவர்களுக்கும் நிபந்தனைகள் பொருந்தும். ஏனென்றால் 2 பிரிவு மாணவர்களும் மருத்துவக் கல்லூரிகளில் வசதிகளை அனுபவிக்கின்றனர், அரசின் மானியங்களை பெறுகின்றனர் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். முதுநிலை மருத்துவ படிப்பு முடித்த பிறகு 2 ஆண்டுக்குள் அரசு பணிக்கான நியமன உத்தரவு வழங்கப்படாத பட்சத்தில் டாக்டர்களுக்கு சான்றிதழ்களை கொடுத்துவிட வேண்டும். வேலை தருவதாக கூறி காத்திருக்க வைக்கக்கூடாது என அரசுக்கு ஹைகோர்ட் அறிவுறுத்தியது. ஹைகோர்ட்டின் இந்த தீர்ப்பை அரசு டாக்டர்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. ஆல் இந்தியா கோட்டாவில் இருந்து வரக்கூடிய MDMS மாணவர்களும் அதே போல் நமது ஸ்டேட் கோட்டாவில் இருந்து நான் சர்வீஸ், அதாவது அரசு பணியில் அல்லாத மருத்துவ மாணவர்கள் MDMS படிக்க வரும் மாணவர்களும் கட்டாயம் 2 வருடம் அரசு மருத்துவமனையில் சேவையாற்ற வேண்டும் அல்லது 20 லட்சம் ரூபாய் பாண்ட் தொகையை கட்ட வேண்டும் என்கின்ற தீர்ப்பினை வழங்கியுள்ளார்கள். இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இது அரசு மருத்துவத்துறையை மேலும் முன்னேற்றுவதற்கு உதவும். இது ஒரு உத்வேகத்தை அளிக்கும்.